வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் என்னும் வாக்கு மையத்தில் போதுமான இடவசதி, ஃபேன், கழிவறை உள்ளிட்ட வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரராகவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக உமேஷ், வேலூர் மக்களவை தொகுதியானது வேலூர் துறப்பாடி பகுதியில் உள்ள தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் தொடங்கப்பட்டு 8:30 அளவில் வந்து மின்னணு வாக்குகள் தொடங்கப்பட்டன. தொடங்கப்பட்ட முதலே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு அதிகாரிகள், இந்த விடிய அரசின் கீழ் செயல்படும் அரசு அதிகாரிகள் இந்த முகவர்களுக்கு போதிய இடவசதி இல்லாமல் அறையில், அதாவது 31 வேட்பாளர்களை கொண்ட முகவர்களுக்கு போதுமான இடவசதி இல்லாமல் நெருக்கடியாக உள்ள சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளனர். அதே போன்று ஃபேன் வசதி, கழிவறை வசதி கூட இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை வைத்தும் கூச்சல் குழப்பமிட்டும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் தொடர்ந்து அதே நிலைதான் இந்த வேலூர் மக்களவைத் தொகுதியில் நீடிக்கின்றது. அதே போல செய்தியாளருக்கு அளிக்கக்கூடிய அந்த முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவு கூட அந்த அதிகாரிகள் வந்து மந்தமான நிலையில் செயல்படுவதால் முதல் சுற்று முடிவு எண்ணிக்கை கூட வழங்கவில்லை. அந்தந்த தொகுதியில் சென்று செய்தியாளர்கள் அலைச்சலுக்குள்ளாகி அந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை செய்தியாக பதிவிட்டு வருகின்றனர். இது போன்ற நிலைதான் இங்கு வந்து இந்த வேலூர் மக்களவைத் தொகுதியானது செயல்பட்டு வருகிறது. இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாத இந்த விடிய அரசு வந்து எந்த அடிப்படை வசதிகளை கூட கட்டமைப்பை ஏற்படுத்தாததே இதற்கான காரணம் என முகவர்கள் மற்றும் செய்தியாளர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கின்றனர். உமேஷ். வீரராகவன், தற்போது அந்த பகுதியில் முகவர்களுக்கு போதிய வசதி இல்லை என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இந்த வாக்கு எண்ணும் பணி எந்த நிலையில் இருக்கிறது, அது தொடர்பான விவரங்கள்? உமேஷ், அதாவது வேலூர் மக்களவை தொகுதியில் பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை 3வது சுற்று 4வது சுற்று சென்று கொண்டிருக்கிறது. அதாவது 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த வேலூர் மக்களவைத் தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து 3வது சுற்று 4வது சுற்று எண்ணிக்கை முடிவு தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு மற்ற தொகுதிகளில் முடிவு எண்ணிக்கை தெரிவிக்காமல் அவர்கள் தாமதமாக நிறுத்தி வைத்து செயல்படுகின்றனர். இது வந்து ஒரு, அதாவது என்ன சொல்லக்கூடிய, முகவர்களுக்கு கூச்சல் குழப்பத்தை உருவாக்கக்கூடிய அங்கே வந்து ஒரு தொய்வான பணி தான் நடைபெற்று வருகிறது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி. வீரராகவன்.